ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லெக்ஷரி பிளாக்ஸ். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா லவ். ஆல்ஃபா லவ் இதை எழுந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன். இவர் வந்து அவரோட காலத்தில் ஒரு கிரேட் பிளே ரைட்டாக இருந்தவர். இவர் எழுதின ஆல்ஃபா லவ் பற்றின ஆல்ஃபா லவோட சம்மரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பிளே குள்ளாடி போகலாம். பிளே குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். ஆத்தர் ஜான் ட்ரைடன். இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th August 1631 அண்ட் 12th May 1700 இறந்துருக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா த வைல்ட் கேலன்ஸ், 1663 ரிலீஸ் ஆகிருக்கு. இவர் வந்து அந்த காலத்தில் ஒரு பெஸ்ட் நோன் சட்டைரிஸ்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேயில் உள்ள கேரக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆண்டனி, லவர் ஆஃப் கிளியோபெட்ரா அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் ஆக்டேவியா. கிளியோபெட்ரா லவர் ஆஃப் ஆண்டனி. வெண்டீடியஸ் லாயல் சர்வெண்ட் ஆஃப் ஆண்டனி. ஆக்டேவியா ஒய்ஃப் ஆஃப் ஆண்டனி. ஆக்டேவியஸ் எனிமி ஆஃப் ஆண்டனி அண்ட் பிரதர் ஆஃப் ஆக்டேவியா. டோலபெல்லா ஃப்ரெண்ட் ஆஃப் ஆண்டனி. அலெக்சாஸ் அட்வைசர் ஆஃப் கிளியோபெட்ரா. இந்த பிளேயில் இருக்க இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆல்ஃபா லவ் வந்து ஒரு ஹீரோயிக் ட்ராஜடி அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளே ஆஃப் ஜான் ட்ரைடன். இந்த பிளே எதை டெபிக் பண்ணதுன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவுக்கு இருக்கிற லவ் அண்ட் ஆண்டனி அண்ட் ஆக்டேவியாவுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒற்றுமை இல்லாதது இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் ஆக்டேவியஸ்க்கும் ஆண்டனிக்கும் இருக்கிற அந்த ஃபைட், இதை பற்றி தான் இந்த பிளே ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பிளேக்குள்ளே அடிப்போகலாம். இந்த பிளே வந்து செராப்பியன் டெஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபுல் பிளே இருக்குது. ஸோ செராப்பியன் இஸ் டெஸ்கிரைபிங் திஸ் பிளே. ஆண்டனி வந்து கிளியோபெட்ராவை லவ் பண்ணுறாரு, பட் வெண்டீடியஸ் அதாவது ஆண்டனியோட லாயல் சர்வெண்ட்டுக்கு இது பிடிக்கலை. ஸோ அவர் வந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வெண்டீடியஸ் இருக்கிறாரு. ஒன் டைம் ஒர்க்கா ஆண்டனி வந்து ஆக்டேவியஸ் கூட நடக்கிற ஒரு பேட்டிலில் ஹீ ஹாஸ் லாஸ்ட் அண்ட் அதுக்கு பிறகு அதனால் கிளியோபெட்ரா வந்து ஆண்டனியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு வெண்டீடியஸ் வந்து அவங்கள வந்து ஆண்டனியை தூண்டுறாரு, இதை சாக்கா வச்சு அவங்கள எப்படியாவது பிரித்து விட்டுடலாம் அப்படின்னு தூண்டுறாரு. பட் ஆண்டனி அதுக்கு ஒத்து கொடுக்கல. பட் கடைசியில் ஒரு மீட்டிங் வந்து ஆண்டனிக்கும் கிளியோபெட்ராவுக்கும் நடந்த பிறகு தேவர் ரீயுனைட்டட். அதுக்கு அடுத்த பேட்டிலில் ஆண்டனி வந்து ஆக்டேவியஸை வின் பண்ணுறாரு அண்ட் அதுக்கு பிறகு அவர் கிளியோபெட்ரா கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். ஸோ இந்த இவங்களோட இந்த ஹாப்பினஸ்ஸை பிரித்து இவங்க ரெண்டு பேரையும் இதை கிளியோபெட்ராவை பிரிய வைக்கிறதுக்காக வெண்டீடியஸும் ஆண்டனியோட ஃப்ரெண்ட் டோலபெல்லாவும் ஆண்டனியோட ஒய்ஃப் ஆக்டேவியாவை ரிட்டர்ன் கொண்டு வராங்க. பிரிஞ்சு போன அவங்கள ரிட்டர்ன் கொண்டு வராங்க. எதுக்காக ஆக்டேவியஸுக்கும் ஆண்டனிக்கும் சண்டை நடக்குதுன்னா அதுக்கு ரீசனே கிளியோபெட்ரா தான். கிளியோபெட்ரா கூட இவர் இருக்கிறத ஆக்டேவியஸ்க்கு பிடிக்கலை. ஏன்னா ஆக்டேவியஸ் ஆக்டேவியாவோட பிரதர், ஒரு அண்ணனாக அவரோட ஃபீலிங்ஸ் வந்து தங்கச்சிக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸில் தான் அவர் வந்து இவருக்கு கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. கிளியோபெட்ராவை ஆண்டனி லீவ் பண்ணிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத்தாக சால்வ் ஆயிரும். அதனால் இந்த ஒரு ரீசனுக்காக ஆக்டேவியா வந்து பிரிஞ்சு போயிருந்தாலும் திரும்ப வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வாரெல்லாம் நிற்கும் நம்ம வந்து, அதனால் அவங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் ஆக்டேவியா வந்து அவங்க குழந்தைங்களை ஆண்டனி பக்கத்தில் காமிச்சதும் ஆண்டனிக்கு அந்த குழந்தைகள் முகத்தை பார்த்தோன்னே அவர் மனசு மாறுறாரு. அடுத்த நாள் எகிப்திலிருந்து தான் குழந்தைங்களோட விலகி போயிடணும், குழந்தைகளுக்கு கூட பெயிடணும் அப்படின்னு ஆண்டனி முடிவெடுக்கிறாரு. ஸோ இதுக்காக கிளியோபெட்ராவுக்கு ஃபேர்வெல் கொடுக்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் டோலபெல்லாவை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் கிளியோபெட்ராவோட மெய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டோலபெல்லா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருங்க. ஸோ இது மூலயமா ஆண்டனிக்கு உங்கள் மேலே ஜெலஸ் வந்து, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. பட் கிளியோபெட்ராவுக்கு இதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இந்த டைமில் வெண்டீடியஸும் ஆக்டேவியாவும் டோலபெல்லா கிளியோபெட்ராவோட ஹேண்டில் கிஸ் பண்ணுறத பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு ஆண்டனி கிட்ட போய்
ஆண்டனி கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆண்டனிக்கு இதை கேட்டதும் பயங்கர கோபம் வந்து டோலபெல்லாவையும் கிளியோபெட்ராவையும் நாடு கடத்துகிறாங்க. நாடுக்கு இதை பார்த்துட்டு ஆக்டேவியாவுக்கு பயங்கர கோபம், நீ இன்னும் அவன் மேலே தான் பாசமாக இருக்கிற, நீ எங்கள் மேலே அன்பாக இல்லை, அதனால் இனிமேல் நான் எக்காரணத்தை கொண்டும் உன்கிட்ட திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு ஆண்டனி கிட்ட சொல்லிவிட்டு ஆக்டேவியா விலகி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து வர பேட்டிலில் கிளியோபேட்ராவோட ஷிப்ஸ் ஆண்டனிகிட்ட இருந்தது. ஸோ அதெல்லாம் ஆண்டனியை லீவ் பண்ணிவிட்டு ஆக்டேவியஸோட பேட்டில் ஆக்டேவியஸ் கூட ஜாயின்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஆண்டனி எப்படி மிஸ்திங் பண்ணிட்டாரு அப்படின்னா, இது வந்து கிளியோபேட்ரா தான் பண்ணனா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மிஸ்திங் பண்ணிட்டார். இந்த நேரத்தில் அலெக்சாஸ், அதாவது கிளியோபேட்ராவோட அட்வைசர், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டனிக்கிட்ட ஒரு பொய் சொல்கிறார். ஆண்டனிக்கிட்ட இவங்க கிளியோபேட்ரா வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்னது ஆண்டனிக்கு பயங்கர ஷாக், இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. ஆண்டனி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, கிளியோபேட்ரா இல்லாத வாழ்க்கை எனக்கு வந்து என்ன வாழ்க்கை அது, அது எனக்கு கிளியோபேட்ரா இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் சூசைட் பண்ண விரும்புகிறாரு. ஸோ சூசைட் பண்ணி கத்தி எடுத்து குத்தும்போது அது ஒன்றும் பெரிய காயமாக இல்லை, இருந்தாலும் அவர் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கிளியோபேட்ரா வராங்க. திரும்ப வந்து கிளியோபேட்ரா வந்து, இந்த மாதிரி ஷிப்ஸ் போனதுக்கு எந்த ஒரு காரணமும் நான் கிடையாது, அப்புறம் வந்து நான் சூசைட் பண்ணலை அப்படிங்கிறத அவருக்கு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு பிறகு நீ தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டனிகிட்ட சத்தியம் வாங்கி, கிளியோபேட்ரா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ஆண்டனி இறந்து போயிடுறாரு. கிளியோபேட்ரா வந்து ஆண்டனியை தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அந்த காலங்களில் ஹஸ்பண்ட் இறந்த உடனே ஒய்ஃபும் இறந்து போயிடுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஆண்டனியோட ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பேர் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கிளியோபேட்ராவும் சூசைட் பண்ணி அவங்களும் இறந்து போயிடுவாங்க. கடைசியில் செராப்பியன் என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா, ஆண்டனியையும் கிளியோபேட்ராவையும் இம்மார்டல் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு காலத்துலேயும் அழியாத காதலர்கள், இவர்கள் காதல் வந்து ரொம்ப அழியாமல் புனிதமாக காத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.